அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் எபேசியர் முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர் எமோரியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். ஹலேலூயா ஹலேலூயா. அதுல ஒரு ஒரு அதுல ஒரு ஊர் பார்த்து பாரு, பெர்சியர். பெர்சியர் தேசத்தை அப்படின்னு பெர்சியர்னு அந்த பெர்சியான் இருக்குதுல்ல, அதுதான் இன்னைக்கு ஈரான். பெர்சியான்ற தேசம் தான் ஈரான். பாருங்க, இது யாரு சொல்றாரு? இந்த நெகேமியா ஆப்ரகாம சொல்றார். ஆப்ரகாம பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆப்ரகாம் பத்தி என்ன சொல்ற, அவன் இறுதியும் உமக்கு முன்பாக. மேல ஏழாம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஆப்ரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. பாருங்க, ஆபிரகாம சொல்றாரு, நான் காட்டுற இடத்துக்கு நீ போடா, ஊருக்கு போடா, வெளியே வாடா, உன் ஊரை விட்டு, இனத்தை விட்டு, சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு, நான் காட்டுற இடத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேனார். ஒரு வார்த்தை கேட்காம, என் யாரு எந்த ஊர் என்னன்னு கேட்காம கப்சிப்புன்னு வெளியே வந்தாம. உண்மையா உண்மை உள்ளவனா இருந்தான், உண்மை உள்ளவனா இருந்தான். அதனால தான் அப்படி உண்மை உள்ளவனா இருந்ததுனால ஆண்டவருடைய முதல்ல பார்த்தோம், எசேக்கியா என்ன பண்ணா, காணிக்கை தசம்பாகம் பரிசுத்தமானதை கடவுளுக்கு செலுத்துறதுல உண்மையா இருந்தான். அதனால தான் அவன் சாவு வரும்போது, அவன் வியாதிப்படும் பொழுது கடவுள் வியாதியிலிருந்து காப்பாத்தி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அது ஒரு பங்கு. இப்போ செவி கொடுக்கறதுல உண்மையா இருக்கும் கடவுளுக்கு. கடவுள் சொன்னா கேளு, பைபிள் வார்த்தை வந்தா கேளு, டிவியில் ஏதாவது ஊழியர்கள் ஏதாவது பேசும் போது, பிரசங்கம் பண்ணும்போது, ஜபிக்கும் போது உனக்கு நேராக ஒரு வார்த்தை வந்தால் கவுனி. இல்லை நீயே பைபிள் படிக்கும் போது ஆண்டருடைய வார்த்தை உனக்கு நேராக வந்ததுன்னா அது கவுனு, காது கொடு, செவி கொடு. ஆபிரகாம் செவி கொடுக்குறவனாக இருந்தான், கடவுள் சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அதனால தான் சொந்த பையன் கூட பார்க்காம அவன் கடவுள் சொன்னார்ன்றதுக்கு பலி கொடுக்க போயிட்டான். கடவுள் ஒரே வார்த்தை சொன்னார், உன் பையனை கொண்டாந்து குடுறா பலின்னு. சொந்த பையன் ரொம்ப டைம் ஓடுதா இல்லையா அது, கரெக்டாக ஓடு. சொந்த பையன் கூட பார்க்காம பலி கொடுக்க போனா அந்த உண்மை தான், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ரெண்டாவது உண்மையை கவனிங்க, முதல் உண்மை கடவுளுக்கு நீ செலுத்துகிறதுல உண்மையா இரு, ரெண்டாவது உண்மை கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுல உண்மையா இரு. அப்படி உண்மையா இருந்தா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இப்படி எப்படி பெற்றான் பாரு, நெகேமியா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். ஆபிரகாம் கல்தேயர் என்ற பட்டணம் பாருங்க, ஏன் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு யுத்தம் நடக்குதுன்னு சொல்லல, கல்தேயர் பட்டணம். அது வந்து லெபனான், அந்த அந்த லெபனான் பாலஸ்தீன பகுதியில் இருக்குது. அங்கே தான் ஆபிரகாம் பிறந்தார். அங்கேருந்து ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நடந்து திரி, கால் நீ அகலமோ நீளமோ எவ்வளோ தொழிலுக்கு போறியோ அவ்வளோ பெரிய இடத்த உனக்கு தர்றேன்னார். அதுதான் இன்னைக்கு நடக்குது. அவ்வளோ பெரிய இடம் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த இடம், அதுதான் இஸ்ரேல். அவன் எங்கெல்லாம் நடந்தானா அந்த இடத்த எடுத்துக்கண்ணாரு, அங்கே எங்கெல்லாம் நடந்தானா அந்த இடத்த எடுத்துக்கண்ணாரு. இவன் நடந்தது ஒரு இடம், ஆனால் கடவுள் கொடுக்குறதுன்னா கல்தேயர் பட்டணம், அது ஆபிரகாம் பிறந்து வளர்ந்த ஊர், அந்த இடத்துலேருந்தே கொடுக்குறாராம். எடுத்துக்கடா ஊரு, என்ன மாதிரி ஊர், அவனுக்கு கொடுக்குற தேசம் பாரு. என்ன சொல்றாரு, அவன் இறுதியும் உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு பாருங்க, கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெர்சியர் எபூசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீ நீதி உள்ளது. எத்தினி தேசம், இத்தினி தேசத்து ஜனங்களை வெளியே போன்ற கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெர்சியர் எபூசியர் கிர்காசியர், இவ்வளோ பெரிய பட்டணங்களெல்லாம் உனக்கு தரேன், அவங்களெல்லாம் தூக்கி வெளியே போடுறேன். நான் தூக்கி வெளியே போட்டு வந்தான். அதனால தான் இன்றைக்கி அவர் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் தான் அந்த இஸ்ரேல். அவன் எங்கெல்லாம் நடந்தானா அதெல்லாம் அவனுக்கு தான், அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி போர் நடக்குது, யுத்தம் நடக்குது. நீங்கள் செய்தியில் கேட்குது சொல்கிறார், கொடுத்தாரு பாருங்க, இவ்வளோ பெரிய இடத்த, இவ்வளோ பேர் வாழ்கிற இடத்த உனக்கு தரேன்டான். ஏன் அவ்வளோ பெரிய வார்த்தை எடுத்து அவனுக்கு கொடுத்தாருனா, ஏன்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், கடவுள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான், கடவுள் சொன்னதை அப்படியே கேட்டான், பிள்ளையா எத்தனை வந்து பலி கொடுனாரு அப்படியே கொண்டாந்து கொடுத்தாம்பார். நீ சந்தா கொடுனா கூட கொடுக்க மாட்டேன், நீ எங்கேருந்து உண்மையாக இருக்க போகிற, உனக்கு எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதம் வரப்போ,
சம்பளத்துல கூட உங்களுக்கு வருத்தல பத்துல ஒரு பங்கு கடவுளுக்கு கொடுக்கணும், அதுதான் நீதி. அது அது பெரிய ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். அதை நீ செய்ய மாட்டேன், ரொம்ப முக்கியமானது உன் ஆசீர்வாதத்துக்கு. அதையே செய்ய மாட்டேன். அப்ப உண்மை இல்லாத இடத்துல கடவுள் பிளஸ்ஸிங் எப்படி உனக்கு வரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான், எப்படி பெற்றான் பாருங்க. வாசிங்க ஆதியாகமம் 24:1 வாசிங்க. ஆதியாகமம் 24:1 வாசிங்க. 24:1 வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். என்ன என்ன ஆசீர்வாதம் பாருங்க, இதுதாங்க பூரண ஆசீர்வாதம் நான் சொல்றேன் கேளுங்க. வாசிங்க, ஒரு சாக்லேட் இருந்தா வாயில போட்டு விட்டுனா கம்முன்னு இருக்கும். வாசிங்க பாருங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வாதித்து வந்தார். முதிர் வயசாதிச்சுங்க, இதுவே பெரிய ஆசீர்வாதம். முதிர் நல்ல நச்ச முடி வயசான ஆளு, முதிர்ந்த வயசு, நாடி நரம்பு ரத்தம் உத்தெல்லாம் சுண்டி போய் சதெல்லாம் பொல பொழு தொங்கி போய் அப்படின்னு முதிர் வயதுல கடவுள் நான் எதுக்கு சகலத்திலையும் ஆசீர்வதிக்கணும். பூரண ஆசீர்வாதம் வயசானாலும் விடுறதுலடா உன்னை. என்ன வேணும் கேள்றேன் ஆசீர்வாதம். அவனை அமைக்கி குளிக்கி சரிஞ்சு விழுற மாதிரி கொட்டுறார் அவன். சுகம் பலன் ஆரோக்கியம் முதிர் வயசு வரைக்கும் அவன் போத ஆண்டவரான கூட உண்மையா நடந்து ஆள்றான். உண்மையா நான் சொல்றத கேட்டு ஆள்றான், சொன்னதை கேட்டு நடந்து ஆள்றான். அலையிலுவையா அலையிலுவையா நல்லா கவனிங்க, முடிய போறேன் நல்லா கவனிங்க. எசேக்கியா காணிக்க தசம் பாகம் பரிசுத்தமான முதல் குட்டியை கடவுள் கொண்டாந்து கொடுத்தான். இதில் உண்மையாக இருந்தால் அவனுக்கு சாவர நேரத்துலையும் பூரணத்தை எப்படி கொடுக்குறாரு பாருங்க. பரிபூரணத்தை இன்னும் 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அது பரிபூரணத்துக்கு மேலே பரிபூரணம் இவனுக்கு. ஆபிரகாம் பாருங்க, உண்மையை ஆண்டவர் சொல்றதெல்லாம் ஊரை விட்டு வாடானார், வந்தான். நான் காட்டுற இடத்துக்கு போடானார், போனான். உன் பிள்ளைய கொண்டாந்து பலி கொடுனார், கொடுத்தான். ஆபிரகாம் எத்தனை பண்ணிட்டு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 2 அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க தம்பி. 3 ஆ தம்பி கரெக்டாக கல்யாணமா அவளை கரெக்டாக சொல்கிறாருப்பா. சரி ஓகே, பைபிள் படிச்சிருக்கிறார். ஆமாம், கேத்துராள்னு ஒரு மனைவி 3வதாக கல்யாணம் பண்ணிடுறாரு. வேறு கேத்துராள்ன்ற ஒரு லேடியை 3வது திருமணம். ஏன்னா சாரால் போயிட்டாங்க, ஆகார் போயிடுச்சு, இவர் தனியாக இருக்கிறாரு. தனிமையாக இருப்பது நல்லதில்லை, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு இன்னொரு கல்யாணத்தை. ஆபிரகாம் ஆண்டவர் சொந்த ஒரு பொண்டாட்டி தான், அதனால ஆண்டவரை கொடுத்தாருனால நினைக்கூடாது நீங்கள். அல்லேலூயா. அவனா செலக்ட் பண்ணான், சரி போன்னு விட்டார். அப்போ பாருங்க, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு சொல்கிறாரு. அவன் முதிர் வயதிலும் சகல காரியத்தில் அவன் ஆசீர்வாத எதுக்குங்க வயசான காலத்தில். அதுதாங்க பூரணம், பரிபூரணம். புரியுதா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான. ஆபிரகாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கறதுல, கீழ்ப்படுகிறதுல, அவன் சொன்னதை செய்யறதுல உண்மையாக இருந்தான். அதனால தான் அவனுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை முதிர் வயதிலும் கொடுக்குறார். சகல காரியம் உனக்கும் முதிர் வயதில் வயசான காலத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? அது வரைக்கும் வரணுமா? நல்லா இருக்கணுமா? பூரணமாகணுமா? நீ கீழ்ப்படி. கீழ்ப்படிந்தாலே கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாலே 3வது ஒரு ஆசீர்வாதம். அதை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். 3வது ஒரு ஆசீர்வாதம் யோசுவான்ற ஒரு